நான் எப்போதுமே வந்து ஒரு விஜயகாந்த் அப்புறம் தளபதி படத்தை பாக்கிறது கிளம்பிட்ட போல ஃபேன் பாய் தாயா முதல் நாள் ரிலீஸ்ல போய் உட்காந்து பாக்குற அந்த கூட்டத்தோட இருக்கிற அந்த என்வயரன்மெண்ட்டும் ஏர் மூவமும் இருக்க பத்தியா அது ஒரு மாதிரியான சுகம் ஏன்னா அந்த என்வைரன்மெண்ட்ல பார்த்திமா அந்த சைடில் இருக்கிற ஆர்ப்பாட்டமும் சரி என்ஜாய்மெண்ட்டும் சரி சிரிச்சு பேசிக்கிட்டு ஐயோ ஆஹா இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படி செஞ்சிட்டே சொல்கிறேன் அந்த உணர்ச்சியோட கலக்கிறது தான் ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லுவாங்க அதில் உனக்கு நிறையவே இருக்கியா நீ தளபதி ஃபேனு இந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து கேப்சன் பண்ணி இப்போ ஃபோட்டோவா இல்லை வீடியோஸா இல்லை ஷோ முடிஞ்சோன்னு தளபதி படம் சூப்பர்னு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருக்கும் போது அது உன்னோட பேஜில் உன்னோட ப்ரொஃபைலில் உன்ன டிக்டாகில் நீ ஷேர் பண்ணும்போது உன்னை சுற்றி இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஒன்று தோணும் அது என்னென்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ தான் தளபதி தளபதி கத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் போய் பட்டாசு வடிச்சுக்கிட்டு இருக்காங்க யோ உனக்கு மொதல் வேலை இருக்கா வேலையை விட்டு போய் பார்க்குற விஷயமா இதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவிட்டி தோணும் அந்தமாரி நெகட்டிவிட்டிக்கு நீ ரெஸ்பான்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இது உன்னோட ஃபேன் மோமெண்ட் அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசும்போது போது ஒரு நல்ல கருத்து இருக்குல்ல என்ன கருத்துனா கருத்து விட்டு விட்டுபுட்டு பாக்குறதுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயமா வேலை முடிஞ்ச கூட பாக்கலாமே ஏன் வேலையை விட்டுபுட்டு போய் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கடமைகள் இருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓய்வான நேரத்தை போய் பார்க்கலாமே இப்பவே போய் பார்க்கணும்னு அவசியம் இருக்கான்னு சொல்ற ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு கருத்தை நீ எப்படி வந்து புழாயிட்டா சொல்கிறேன் அவங்க உன்னோட உணர்ச்சி எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்களோ அது உன்னோட அவசியமே கிடையாது ஏன்னா இந்தமாரி கேள்வி கேட்குறது வந்து ரொம்ப குறைவான ஆள் சிறு வயசு ஆள் கேட்குறது முதியோர்கள் தான் கேட்பாங்க ஏப்பா இதெல்லாம் தேவையாயா வேலைக்கு போயிருக்கலாமையா ஸ்கூலுக்கு போயிருக்கலாமையா காலேஜுக்கு போயிருக்கலாமையா கட்டடிச்சுட்டு தான் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க ஸோ அந்த புலம்பெல நெகட்டிவிட்டியை நீயே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாது ஏன்னா உங்கள் தளபதியே சொல்லியிருக்காரு அவாய்ட் நெகட்டிவிட்டி இதில் பல தரப்பினருக்கு பல மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் ஸோ அந்த கருத்துக்களை நீ என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில பேர் வந்து ஆ நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் அவசியமா போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஏதாச்சும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உன் வேலையை நீ பார்த்துட்டு போடா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை திணிப்பாங்க ஸோ இதில் கூட நம்ம பேசுகிற விஷயத்துக்கு கூட ஒருத்த வந்து சொல்லுவான் இது உன்னோட விஷயமே இல்லை எதுக்கு நீ பேச நீ அவங்களோட ஃபேன்ஸா இருந்தா பேசலாம் அவங்களோட ஃபேன்ஸ் இல்லைனா நீ பேச தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கருத்து இருப்பார் என்னோட சோசியல் மீடியா உங்களை யார் வந்து பார்க்க சொன்னது உங்களுக்கு என்ன தலையெழுத்தா வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு நானும் கேட்க முடியாது அதே மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்ட மாரி நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு வீடியோஸா பாக்குறோம் அதே மாதிரி இவங்க என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு படத்தை வந்து திரையரங்கத்துல பாக்குறாங்க இல்லாட்டி அவங்க நெட்ஃபிளிக்ஸ் இந்த அமேசான் பிரைம்ல பாக்குறாங்க அதை பார்த்த கருத்து அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க உங்களுக்கு பிடிச்சா அந்த விஷயத்தை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலனா அத அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு அந்த கீழுக்கு இருக்கிற பிளாக் பட்டன் தட்டிட்டீங்கன்னா நீயும் நெகட்டிவிட்டி பார்க்க மாட்டேன் அதே நேரத்தில் நீ ஒரு நெகட்டிவிட்டி பர்சனாக மாற மாட்டேன் ஸோ அதனால என்னோட விஷயத்துல நான் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கேன் அந்த மாதிரி நெகட்டிவ் காமெண்ட் போடும்போது ஒன்னு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்ப்பேன் அப்படியே முடியலன்னா அவனை ப்ளாக் பண்ணுவேன் ஏன்னா அவன் எனக்கு அவசியமே இல்லை பா அதேமாரி உங்களுக்கும் உங்களோட காமெண்ட் சைஸில் நீங்க போய் வாதாடி தயிக்கணும்னு அவசியமே கிடையாது உன்னோட விஷயத்தை நீ எக்ஸ்பிரஸ் தான் பண்றேன் அந்த எக்ஸ்பிரேஷன் விஷயத்தை அவங்க எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க ரிப்ளை பண்ண போகிறோம் அது அவங்களோட பிரச்சனை அது உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணிச்சுன்னா அதை டிலீட் பண்ணிடலாம் இல்லை அவங்கள பிளாக் பண்ணிடலாம் ஆனால் என்ன இருந்தாலும் சின்னராசு உங்களை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறான் இன்னும் மட்டும் இல்லை தளபதி ஃபேனாக இருந்தால் சரி விஜய் சேதுபதி ஃபேனாக இருந்தால் சரி தல ஃபேனா இருந்தாலும் சரி தலைவர் சரி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க சும்மா அந்த போஸ்டரை சர்குலேட் பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறதும் அதே நேரத்துல அவங்களுக்கு காசே கொடுக்காம ஒரு மார்க்கெட்டிங் வேலை செஞ்சு கொடுக்கறதா

ஆனால் ஒன்று அறியாமல் அந்த கம்பெனிக்கும் அந்த படத்துக்கும் ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுற அவங்க மாரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாகணும் அட்லீஸ்ட் உனக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாகணும் அந்த மாரி விஷயத்த செய்கிறதே இல்லை அவங்க படம் வர்றதுன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும் காட்டணும் நான் இவங்களோட ஃபேன் பாயின்னு காட்டணும் அந்த உறுதிப்படுத்துறதுக்காக நீ அவங்களோட ப்ரோடக்ட் வந்து காசே வாங்காமல் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஷேரிங் பண்ணுறது நீ கேரிங் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஆனால் உன்னை வச்சுட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறா பத்தியா அதுதான் பெரிய தப்பு அதுலயும் உங்க ஃபேன் மத்தியில இல்ல எல்லாரோட மத்தியிலையும் ஒரு ரெண்டு தரப்பினர் வந்து பிரிஞ்சிருக்கீங்க ஒரு தரப்பினர் இன்னொன்று வந்து இன்னொருத்தங்கிட்ட எப்படியாச்சும் சண்டையை கொடுக்கணும்

பேர் இருக்காங்க அதுதான் வந்து சோசியல் மீடியால போய் அடிச்சுக்கும்போது கொஞ்சம் அசிங்கமா தெரியுது அந்த அசிங்கமான விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணி கட்டும்போது என் பாவனுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ற இன்னொரு கூட்டம் வந்துடும் இதுதான் வந்து செயின் சைக்கிள் ஒரு விஷயத்த துவங்க போது அந்த விஷயத்தை வந்து எந்த இடத்துல தொடர்ச்சியாக போகுது அதே நேரத்தில் இது எந்த இடத்துல போய் முடிய போகுது உன்னோட ஹீரோவை நீ தூக்கி வச்சு பேசும்போது இன்னொரு ஹீரோ மட்டன் தட்டி பேசணும்னா அவனுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அவனோட ஹீரோ தூக்கி வச்சு பேசும்போது உன்னோட ஹீரோ மட்டன் தட்டி தான் பேசுவாங்க அதனால இந்த ஆறாவார வார்த்தைகளை வந்து தவிர்த்தனும் மிலேஷா இவரோட கோட்டை இவரோட ஜமீனு இவர் தான் ஜமீன்தார்னு சொல்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து தவிர்த்துக்கட்டுமா அந்த மாதிரி விஷயம் பிறர் பார்வையில வந்து நெகட்டிவிட்டியா ப்ராஜெக்ட் பண்ணாது இந்த கோர்ஸ் நீ உள் பாறேன் ஒருத்தவங்க மேல இருக்கிற விசுவாசத்துனால இன்னொருத்த நீ இழிவுபடுத்தணும்னு அவசியமே கிடையாது உனக்கு இவரை புடிச்சிருந்துச்சுன்னா அவருக்கு நீ முழுசா சப்போர்ட் பண்ணி ஆனா இவர் மாதிரி வராது பிறர் கூட கம்பேரிசன் பண்ணேன்னா அது டெஃபினெட்லி நெகட்டிவிட்டியா தான் தோணும் கம்பேரிசன் எடுத்துக்காத ரெஃபரன்ஸா எடுத்துக்க அவங்க இப்படி செஞ்சிருக்காங்கன்னா இதேமாரி இவர் செய்யறாரா இவர் இந்த நல்ல விஷயம் செஞ்சிருக்காரா இதே மாதிரி இவர் நல்ல விஷயம் செஞ்சுருக்காரா நல்ல விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் ஃபேன் ஒரு ஃபேன் தான் அதையும் தாண்டி ஒரு யுத்த கலவாரத்திலயோ ஒரு சண்டை கலவாரத்திலயோ கொச்ச வாரத்தை பாய்க்கிற ஒரு தருணத்தை கூடாது ஸோ அதுதான் வந்து ஒரு ஜின்வின் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் ஆனா இதே ஆர்வத்தை இதே சந்தோஷத்தை இதே ஆர்ப்பாட்டத்தை இதே கொண்டாட்டத்தை மலேசியா படத்துக்கும் கொடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு போவாங்க உங்களை நம்பி தான் அவங்களும் படம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் தான் அந்த படம் ஓட மாட்டுது மலேசியாவில் ஓடுற படத்துக்காச்சும் சப்போர்ட் பண்ணணுமா அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு என்ன மாரி ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதை டிமாண்டிங் பண்ணுங்கள் அது விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுங்கள் இந்தமாரி கதைகளை செய்ய சொல்லுங்கள் டெஃபினட்லி அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லாட்டி அவங்க ஒரு படம் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லும் நான் எப்போதுமே வந்து ஒரு விஜயகாந்த் ஃபேன் பாயா